மக்களுக்கு இடையூறாக இருக்கும் தமிழக அரசு மதுபான கடையை எடுக்க கோரி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக மனு கொடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அண்ணா சாலை பகுதியில் வணிக வளாகங்களும் மக்கள் பயன்படுத்தும் தினசரி மார்க்கெட், இஸ்லாமியர்களின் தொழுகை கூடமான வங்கிகள், காவல் நிலையம், தமிழக அரசுக்குட்பட்ட அனைத்து அலுவலகங்களும் அதிகம் உள்ள அண்ணா சாலை பகுதியில் இப்பகுதியில் மதுக்கடை இருப்பதால் பெண்கள், பள்ளி குழந்தைகள் செல்வதற்கு இடையூறாக உள்ளது என கூறப்படுகின்றது. மேலும் மதுப்பிரியர்கள் மதுவை அறிந்துவிட்டு காலி பாட்டில்களை போட்டு செல்வதாலும், ஒரு சில மதுப்பிரியர்கள் அதிக மது போதையில் சாலை ஓரங்களில் படுத்து உறங்குவதாலும் இடையூறாக உள்ளது என்று தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பாக குற்றச்சாட்டுகள் வைத்து கொடைக்கானல் காவல் நிலையம், கொடைக்கானல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது. எல்லா உயிருக்கும் சமம் என்ற சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காலை வணக்கம். கொடைக்கானல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் டவுன் அண்ணாசாலையில் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்கறதுக்காக கொடைக்கானல் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம். ஏன் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து கொடைக்கானல் வந்து ஒரு மலைகளின் இளவரசி போற்றப்படுற ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். இதில் வந்து சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா, நைட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு வழி பாதைன்னு சொல்லுவாங்க அண்ணா சாலை ரோடு, இதில் வந்து ரொம்ப அந்த குடிமகன்களால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. லோக்கலில் இருக்க குழந்தைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, கர்ப்பிணி பெண்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவை வந்து நம்ம கொடைக்கானல் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம், அதை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஒருவேளை இதில் முன்ன பின் ஆகுது, தாமதம் ஆகுது அப்படின்னா, மாவட்ட ரீதியாக நாங்கள் யாரை பார்க்கணுமோ நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக.